ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு சாய் தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ரவா உப்மா. இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து இதில் ஒரு ஹாஃப் கப்பு, இந்த கப்பில் வந்து ஹாஃப் கப்பு வந்து நான் ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன் இந்த நெய்யில், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதோட வாசம் வர வரைக்கும் நல்லா அதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எதுவும் கட்டி தட்டாமல் நல்லா வந்து அதை வந்து நல்லா பரப்புன மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தாளிப்பு வந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சப்புறம் ஒரு முக்கா டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அது வந்து கொஞ்சம் பொரியட்டும். அது பொரியறதுக்குள்ள ஒரு முக்கா டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதெல்லாமே வந்து கொஞ்சம் கலர் மாறணும். இது கொஞ்சம் கலர் மாறி வரும்போது நம்ம வந்து ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்மாக்கு ஆனியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வந்து கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் உப்மாவில் தெரியட்டுமே அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குறப்போ பச்சை மிளகா வந்து நான் ரெண்டு பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, தாளிப்புலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நான் வந்து கேஷ்யூஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கேஷ்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் கேஷ்யூஸு. கேஷ்யூ, பாதாம், சில பேர் வெஜிடபிள்ஸ் கூட போடுவாங்க. வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் கேரட், பீன்ஸு, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணோன்னா உப்புமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கரெக்டாக டபுள். ஸோ நான் 1 கப் தண்ணி வந்து ஊற்றுறேன். இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவு இந்த பாய்லிங் வாட்டரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்புமாக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த உப்புமா, இந்த வாட்டரை வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அப்போ உப்புமாவில் வந்து அந்த சால்ட் வந்து கரெக்டாக சரியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உப்பு பார்க்கணுன்னா இந்த தண்ணியை வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். இப்போ வந்து கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கட்டி தட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை கலரி கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரவை ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ அதை நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாம். 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே அந்த ரவை வந்து நல்லா வெந்துடும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், உப்புமா சூப்பராக வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சுங்க.
இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து உப்மா ஃபுல் குக்கிங் வந்து முடிஞ்சிரும். இங்க பாருங்க உப்மா சூப்பரா ரெடி ஆயிச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப குவிக்கா முடிஞ்சிரும். ஓகேங்களா? சோ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ, பை பை.